ஆச்சி வழங்கும் ராயல் சேவியா பாயசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மலையில நினைற வரைக்கும் நினைங்க, ஆனா வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த மாதிரி உங்கள் உடம்பை சூடு பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து சளி வராது. ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற விதத்தை இன்னைக்கு வினையமாக சொல்லித்தர வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நாக்கோட நுனியிலேயே அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்ட்ராபெரியை நினச்சி அதை அப்படியே டேஸ்ட்டை கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 18 இருக்கும் அந்த ஏசி எல்லா சினிமா மால்ஸ்லேயும் தியேட்டர்லேயும். ஓகே, இந்த 18ங்கிறது நிச்சயமாக நம்மளை காலி பண்ணுற ஒரு விஷயம். கை குழந்தைங்களாம் ஏன்னே தெரியாமல் அழுதுட்டு இருக்கோம், காது வழியான்னு கண்டுபிடிக்க கூட முடியாது. இந்த மாதிரி சளியை நம்ம லேட் பண்ணும்போது அது மூக்கில் வரும்போதே குணப்படுத்த முயற்சி பண்ணணும். இந்த குழந்தை காற்றுங்கிறது எப்பொழுதுமே வந்து சுவாச பாதைகளை தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். ஏன்னா வெளிக்காற்று அப்படியே உள்ளே போகிற இடம், நம்ம பேசிக்கிட்டே போவோம்ல, அந்த நேரத்தில் போகிற குழந்தை காற்று கூட உங்களுடைய த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் வர வைக்கலாம். லங்ஸை பாதிச்சு லங்ஸோடைய நார்மல் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சளி வரும். ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம லேட்டாக வரும்போது அது புண்ணாகி தான் நம்ம ஆற வைக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம், ரத்த குழாய்கள் ஸோ தொண்டையில் சுருங்குற ஒரு நிமிஷம் போதும் உங்ககிட்ட முதலாக கேட்குற கேள்வியாக வந்து நான் யோசிச்சது என்னென்னா, இப்போ மழை ரெய்னி சீசன் சார், இப்போ சடனாக வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஒரு சீசன்லேருந்து நம்ம பழகியிருக்கோம் நம்ம பாடி, பட்டுன்னு ரெய்னி சீசனுக்கு போகிறோம், நிறைய ஃபீவர்ஸ்லாம் வருது இல்லை சார், அதுக்கான காரணம் என்ன சார், நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும்னா என்னென்ன சார் பண்ணணும்? இல்லை, மழைங்கிறதே அந்த ஒரு 45 degrees வெயிலேருந்து நம்ம மாறி அப்படியே ஒரு சென்னையை பொறுத்தெல்லாம் ஒரு 18 degrees வரைக்கும் நைட்டில் குறையிறதும், பகலில் ஒரு 22 degrees 32 degrees வரைக்கும் வெயில் இருக்கிறதும் தான். இது வந்து நம்மளை பொறுத்தெல்லாம் ஒரு பெரிய கால மாற்றம். இந்த நேரங்கள் வந்து இந்த காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால வைரஸ் கிருமிகள் தன்னாலே காற்றில் பரவக்கூடியது, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது தவிர அந்த குளிர்ந்த காற்றுங்கிறது எப்படியுமே நமக்கு வெயில் எவ்வளோ நாளும் சமாளிக்கலாம், ஒரு நாள் மழையை நமக்கு ஏண்டா வந்ததுன்னு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த குளிருங்கிறத நம்ம ரொம்ப அதிகமாக ஜீரணிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. உடலுக்கும் அது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது எடுத்துக்க முடியாது. 28 degrees ரூம் டெம்பரேச்சர், அதில் நமக்கு ஏசி ஒன்றுமே தேவைப்படாது, ஃபேன்லேயே உட்காந்துக்கலாம். அதுக்கு கீழே போகிற எல்லாமே சில்னஸ் தான். அந்த சில்னஸ் என்ன செய்யும், நம்ம உடலில் இரத்த குழாய்களுடைய சுருக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒரு காயம் கையில் வந்துட்டுனா நம்ம ஒரு ஐஸ் கட்டி தூக்கி வச்சா ரத்தம் நிற்கிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அந்த சில்னஸ் வந்து இரத்த குழாய்களை சுருக்குங்கிறது தான். அதில் காயத்தோட வீரியத்தை அதிகப்படுத்தாமல் இரத்த குழாய்கள் உடஞ்சி அங்கேருந்து ரத்தம் அதிகமாக வெளியில் வராமல் பக்கத்தில் செதஞ்சு போன ஒரு பகுதியில் ஒரு க்ரஷ் இன்ஜுரி அதில் கூட வச்சா அங்கே அதிகமாக ரத்தம் அதிலேருந்து வெளியில் வராமல் இன்டர் பிளட்லேருந்து நீர் வந்து வெளியில் பக்கத்தில் உள்ள செல்களுக்கு மாறாமல் பார்த்துக்கிற அந்த வீக்கம் அதிகமாகாமல் பார்த்துக்கிற சக்தி அந்த சில்னஸ்க்கு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கலராகவும் ஆகும். அந்த கலர்லாம் வந்து பெரிஃபரல் வாச கன்ஸ்ட்ரக்ஷன்னால் அதிகமான ரத்தம் உடலை உள்ள உடம்பு உடல் உறுப்புகளை சூடாக வச்சுக்கிறதுக்காக ரத்த ஓட்டம் வந்து உள்ளுக்குள்ளே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த குழந்தை காற்றுங்கிறது எப்பொழுதுமே வந்து சுவாச பாதைகளை தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். ஏன்னா வெளிக்காற்று அப்படியே உள்ளே போகிற இடம். ஸோ மூக்கில் போகிறப்ப தூசி புகை அதெல்லாம் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை நேரங்களில் ஹாட் ஏர் கோஸ் அப், அப்படின்னா என்ன அர்த்தம், கோல்ட் ஏர் கோஸ் டவுன். ஸோ இப்போ நம்ம வாகனம் அதே வாகனங்கள் தான் இப்போவும் போயிட்டுருக்கோம், இந்த தூசி புகை எல்லாமே கீழே தான் இருக்கும். ஸோ ஈவினிங்கில் வர்றப்ப நமக்கு அதிகமாக மூக்கடைப்பு மூக்கு ஜலதோஷம் அந்த மாதிரி சுவாச குழாய் நோய்கள் வர்றதுக்கு பொல்யூஷனால் வர்றதும், அது கூட நம்ம சில்னு ஏர் சும்மா தொண்டையில் பட்டாலே இயர்பாட்ஸ் போட்டு போயிட்டே இருக்கிறோம் அல்லது இயர்பாட்ஸோ அல்லது ஒரு அது பேர் என்னது ப்ளூடூத்தோ போட்டு போகிறோம்னா நம்ம பேசிக்கிட்டே போவோம்ல, அந்த நேரத்தில் போகிற குளிர்ந்த காற்று கூட உங்களுடைய த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் வர வைக்கலாம். சில்னஸ் ஒரு அளவுக்கு மேலே அது வண்டியோட வேகம் நைட்டு 9 to 11 நல்லா யாரும் எந்த வண்டி வராது அந்த காற்று போகிறது கூட நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. சில்னஸ் தான் அது எக்ஸ்ட்ரீம் கோல்டு ட்ரிங்க்ஸ், அது ஐஸ் வாட்டரோ கூல்ட்ரிங்கோ எதுனாலும் சரி, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே சாப்பிட்ற எல்லா திடத்திடவ பொருட்களுக்கு, அது ஃப்ரூட்ஸாக கூட இருக்கலாம் ஜூஸாக இருக்கலாம், அது கூட நம்ம உடனே எடுத்து சாப்பிட்டா சரி. ஏன்னா அங்கே வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம், ரத்த குழாய்கள் தொண்டையில் சுருங்குற ஒரு நிமிஷம் போதும் அங்கே உள்ள கிருமிகள் அங்கே நிறையவே இருக்கும், அந்த கிருமிகள் உயிர்த்திலேருந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனாக மாறும். இப்படி பல காரணங்கள் இருக்குது. இது தவிர இருமல் தும்மல் எல்லாமே வந்து சுவாசப்பாதை நோய்கள், அந்த நோய்கள் கிருமிகள் யாருக்கு இருக்கோ அவங்ககிட்டருந்து காற்று மூலமாகவே கொரோனா மாதிரியே இப்போ இன்ஃப்ளூன்ஸா ஃபீவர் எப்படி நம்மளை படுத்துச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஐன்னு ஒன்று வருதும்பாங்க, அந்த நேரங்களில் வைரஸ் தான் கண்ணை பாதிக்கும், கண்ணிலேருந்து கண்ணுக்கு தான் போகும், அது பக்கத்தில் போய் பரவலாம், கையில் தொட்டு கண்ணு கொண்டு போய் பரவுறது இருக்குது. இந்த மாதிரி எண்ணற்ற நோய்களை வந்து இந்த குளிர்காலங்கள் கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே சார். சார், பொதுவாகவே கோல்டு ஆயிடுச்சுன்னா சொல்லிட்டு சளி வந்துச்சுன்னா சளி தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க.
பட் எந்த அளவு மனுஷங்களுக்கு சளி வந்து ஒரு டேஞ்சரான வைரஸ் இல்லை, எல்லா கிருமிகளும் இருக்குது அதில், வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாமே இருக்குது அந்த சளி கிருமிகளில். தவிர டிபி இந்த கிருமிகள் எல்லாமே சுவாச பாதைகளை பாதிக்கக்கூடிய இந்த கிளப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த கிருமிகள் பாதிக்கும்போது என்னென்னா, எந்த உறுப்பை பாதிக்குதோ அதை பொறுத்து சிம்டம்ஸ் இருக்கும். கொரோனாவில் சொன்னது தான், மூக்கில் வரும்போது மூக்கடைப்பு, அது தொண்டைக்கு போகும்போது தொண்டை வலி, குரல் மாற்றம், முழுங்கும்போது முடியாத அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும், அப்புறம் அது மாதிரி அது தாண்டி வரும்போது ஒரு சிறுமல், அப்புறம் ஒரு இருமல், ட்ரக்ஸியாஸில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு வித்தியாசமான இருமல், ஃபரிஞ்சஸில் பார்த்தினா பார்க்கிங் டாக்குமாங்க, நாய் குறைக்கிற நாய் மாதிரியான ஒரு சத்தம், இங்கே இன்ஃபெக்ஷன் அதை விட்டுக்குள்ளே இறங்க இறங்க இன்ஃபெக்ஷன் ரொம்ப ப்ரொடக்டிவ் காஃப்னு சொல்லுவோம், உங்களை போயாச்சுன்னா அது என்ன செய்யும்னா கபம் வர ஆரம்பிச்சிடும். அது கபம்ங்கிறது என்னென்னா, நம்ம புண்ணு ஒரு சின்ன தொகுதாக இருக்குது, பெருசாகுது, மஞ்சளாகுது, உள்ள சீழ் எப்படி வருது, அது சீழ் எல்லாமே நம்ம உடம்புல உறுப்புகளாக கிருமிகள் செத்து அதனுடைய கழிவு தான், அந்த கிருமிகளும் அது கழிவும் சேர்ந்தது தான் அந்த சீழ். அவன் நம்ம துப்புற சீழ்னு நம்ம நினைக்கிற அந்த சளி துப்புறதெல்லாம் வந்து லங்ஸை பாதித்து லங்ஸோடைய நார்மல் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சளி வரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம லேட்டாக வரும்போது அது புண்ணாகி தான் நம்ம ஆற வைக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ சிம்டம்ஸும் இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாறி வரும். ஒவ்வொரு கிருமிகளுக்கும் ஒரு சில இடங்கள் பிடிக்கும். எப்போவுமே தொண்டையிலேருந்து காதுக்கு ரெண்டு டியூப் போகுது, அதான் நம்ம விமானங்களில் போகும்போது வாயை திறக்கும்போது காது திறக்குது, எஃப்ஸ்டேஷன் டியூப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் அதை உடனே வந்து வைத்தியம் பண்ணாமல் விட்டிங்கன்னா எந்த பக்கம் படுக்கிறோமோ அந்த பக்கம் காதுக்கு போய் காது வலி, அந்த இன்ஃபெக்ஷனே காதுக்கு போகும். குழந்தைங்களாம் நடுராத்திரி தூக்கிட்டு வருவாங்க, கை குழந்தைங்களாம் ஏன்னே தெரியாமல் அழுதுட்டுருக்கோம், காது வலியான்னு கண்டுபிடிக்க கூட முடியாது. இந்த மாதிரி சளியை நம்ம லேட் பண்ணும்போது அது மூக்கில் வரும்போதே குணப்படுத்த முயற்சி பண்ணணும், தொண்டையில் வரும்போது அது நிறுத்த பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை தரும். ஸோ சளி சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், சளி பரீட்சையிலிருந்து சளியை பரீட்சை பண்ணி டிபி கிருமி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண, ஸ்வாப் எடுத்து பார்க்குற நோய்கள் நிறைய இருக்குது. ஓகே சார். சார், இப்போது கோல்டுனால மழையில் நினைஞ்சால் சளியெலாம் பிடிக்கிறது சார், சில பேர் வந்து ஹீட்டுனால கோல்டு ஆகிடுச்சு, ஹீட்னால் சளி பிடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையா சார், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான், அந்த மழையில் நினைஞ்சால் சளி அப்படிங்கிறது கூட கிடையாது. மழையில் நினைஞ்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது உங்கள் உடம்பு அதிகமான குளிர்ச்சியில் இருக்குது, நீங்கள் அதோட போயிட்டு தலையை கூட காய வைக்காமல் அப்படியே போய் ஒரு சட்டையை மட்டும் மாற்றிட்டு போயிட்டு தொடச்சிட்டு லேசாக தொடச்சி தொடக்காமல் போயிட்டு ஒரு டிவியை பார்த்துட்டு அங்கே ஒரு ஃபேனை போட்டு உட்காந்திங்கன்னா அந்த குளிர் உடல் ஏற்கனவே குளிர்ந்துருக்கு. நம்ம உடல் உள்ள நமக்கு ஒரு நீங்கள் சாப்பிட்ற உணவை வந்து ஃபியூலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபியூலை அதிகமாக உடல் பயன்படுத்துறது வந்து 98.6 உங்கள் டெம்பரேச்சரில் இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறது தான் அது பயன்படுத்தும். அதனால தான் பிறந்த குழந்தைலாம் ஒரு 3 வெயிட் குறைஞ்சி தான் திரும்ப ஏறுவோம். அதெல்லாம் என்னன்னா நீர்ச்சத்து குறையிறதும் இந்த உடலில் சூடாக வைக்கிறதுக்கு அந்த உடம்பு கற்றுக்கிட்டு அதுக்கு அடாப்ட் ஆகி வர்றதும். ஸோ நம்ம வெயிலில் மழையில் நினைச்சிட்டு வரும்போது நம்ம உடல் அதிகப்படியான குளிர்ச்சியில் இருக்கும். ஸோ போனதுமே நல்லா கழுவிட்டு உடலில் பாத்ரூமில் போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை கழுவாமல் இருக்கக்கூடாது. இப்போ சென்னையில் மழை தண்ணியும் சாக்கடை தண்ணியும் ஒன்று தான், நிறைய பேருக்கு காலில் புண்ணு சகதி அந்த இதெல்லாம் வரும், நிறைய ஈவன் ஃபங்கஸோடலாம் வருவாங்க, காளான் நோய்கள்லாம் ரொம்ப காமனஸ்ட் விஷயம். ஸோ அவங்க காலை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு காலிலிருந்து தலை வரைக்கும் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு நல்லா 2 போட்டு துடைச்சிட்டு நல்லா வார்மாக ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூடாக ஒரு டீயை குடித்து உள்ளுக்குள்ளே அது சில்னஸ் உள்ள வரைக்கும் போயிருக்கும், அந்த சில்னஸ்க்காக சூடாக குடிச்சிட்டு ஒரு 10 போர்வையை மூடி ஃபேன் இல்லாமல் பெட்ரூமில் படுத்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு அந்த சூடு கிடச்சிரும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சினிமாவில் காதலன் காதலி அல்லது இளம் பெண்கள்லாம் நினைகிறது ரொம்ப கஷ்டமாகியும் வீட்டில் சளி பிடிக்கும் கத்தி பிடிக்கிறதுலாம் தேவையே இல்லை, மழையில் நினைகிற வரைக்கும் நினைங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த மாதிரி உங்கள் உடம்பை சூடு பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து சளி வராது. ஆனால் அதை அப்படியே விட்டு நீங்கள் படுத்திங்க, அந்த சட்டையோடு படுக்க வேண்டியது அல்லது அந்த முகத்தை மூடாமல் படுக்கிறது அந்த மாதிரி நாட்களில் உங்கள் உடலை உள் சூட உடம்பு உற்பத்தி பண்ணுற அந்த ஹீட்டை கிருமி தாக்க விடாமல் அளவுக்கு குளிர்ச்சி தாக்கத்தை குறைச்சிட்டிங்கன்னா வராது. ஓகே சார். சார், இப்போது நிறைய படங்களில் கூட நம்ம பார்த்துருக்கோம், மழை சீசனில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்வாங்க. ரியல் லைஃப்பில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, மழையில் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, அப்படி பண்ணலாங்களா சார்? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற விதத்தை இன்றைக்கி வேணையமாக சொல்லித்தர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐஸ்கிரீம் வந்து இனிப்பு. ஓகே சார். அதில் நம்ம என்ன எதிர்பார்க்குறது என்ன, ஒரு 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 ஸ்ட்ராபெரினா அந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டு, அதை அந்த கலரை நம்ம பார்க்கும்போதே ஸ்ட்ராபெரி ஞாபகம் வரும், அந்த ஐஸு சில்னஸ்ஸு.
ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா த்ரோட்டில் போய் இப்போ மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ரத்த ஓட்டத்தை குறைச்சி வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனை ரொம்ப நேரம் அங்கே ப்ரொலாங் பண்ணி தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். ஓகே. இல்லை ஐஸ்கிரீம் கெட்டு போயிருந்தால் இன்ஃபெக்ஷன் வரும். பட் வின்டர் கண்ட்ரீஸில் எங்கெல்லாம் ஸ்னோ இருக்கோ அங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால் அங்கே எப்படி சாப்பிடுவாங்க அதனால், அல்லது ஜூஸை கூட ஸ்ட்ராவில் போட்டு குடிக்கும்போது எடுத்து குடிக்கும்போது நாக்கோட நுனி தான் இனிப்பை சுவைக்கிற டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஸ்வீட் டேஸ்ட் பட்ஸ் டங்கோட டிப்பில் தான் இருக்குது. ஓகே சார். ஸோ நீங்கள் எதையுமே நீங்கள் இந்த ஐஸ்கிரீமை அது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்கும், அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ சுரண்டி அதை எடுத்து நாக்கு நுனியில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த சில்னஸை என்ஜாய் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டு அந்த ஐஸ் அந்த மெல்ட் ஆகி அது தொண்டைக்கு போகாத அளவுக்கு கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி வச்சு நாக்கோட நுனியிலேயே அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்ட்ராபெரியை நினச்சி அது அப்படியே டேஸ்ட்டை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு அந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் முழுங்கினா எவ்வளோ ஐஸ்கிரீம்னாலும் சாப்பிட்லாம். ஸோ அல்வா மாதிரி ஐஸ்கிரீமை சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுக்கணும், அதை நாக்கு நுனியில் வைக்கணும். ஈவன் நீங்கள் ரொம்ப சில்லுன்னு ஒரு ஸ்வீட்டு ஜூஸ் வந்தால் கூட சின்ன சிப் எடுத்து நாக்கு நுனியில் வச்சுட்டு அந்த சில்னஸ் அப்படியே என்ஜாய் பண்ணி அதில் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கீங்களோ அந்த ஃப்ரூட்ஸை அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த ஸ்வீட்டு அந்த சில்னஸ்ஸு அந்த ஃப்ரூட்ஸு அது எல்லாத்தையும் நல்ல உள்வாங்கி நீங்கள் குடிக்கும்போது ஒரு நாளும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராது. ஓகே சார். அந்த எக்ஸ்ட்ரீம் சில்னஸ்னால் வரக்கூடியது வராது. எவ்வளவு பனிலையும் சாப்பிட்லாம், எவ்வளவு மழையிலையும் சாப்பிட்லாம், எவ்வளவு ஐஸ் சில்லுன்னு இருக்க கடையில் போய் கூட சாப்பிடலாம். ஸோ இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா தியேட்டரில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்க்கும்போது ஏசின்னு போட்டிருப்பாங்க, அது ஏதாவது ஒரு தியேட்டர் தான் இருக்கும். ஆரம்பிக்கிறப்ப நல்லாயிருக்கும், இன்டர்வலுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆஃப் பண்ணி விட்டுருவோம், மூச்சு திணறும், தலைவலிக்கும், ஆக்சிஜன் இல்லாததுனால வெளியில் வந்தோடனே காற்று குடிச்சிட்டு ஒரு டீயை குடித்தா தான் அந்த தலைவலி விடும். அப்புறம் கிளைமேக்ஸில் கொடுமை பண்ணி வச்சுருவானுங்க, கதவை திறந்து எப்படா விடுவாங்கிற அளவுக்கு இருக்கும். கிளைமேக்ஸ் பார்க்குற சந்தோஷத்தில் பார்த்துட்டு வருவோம் அந்த காலத்தில். ஆனால் வெளியில் வந்ததும் அப்படி ஒரு தலைவலியும் வெளியில் வந்தோடனே ஏண்டா சினிமா பார்க்க வந்தோங்கிற அளவுக்கு இருக்கும், ஏன்னா ஏசி ஆஃப் பண்ணி விட்டுருவானுங்க. சேவிங் பவர் சேவிங்காக இப்போ ஐடி ஃபீல்டில் மக்கள்லாம் நிறைய காசு கொடுத்து வர்றாங்கிறனால உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 18 இருக்கும் அந்த ஏசி எல்லா சினிமா மால்ஸ்லேயும் தியேட்டர்லேயும். ஓகே. இந்த 18 நிச்சயமாக நம்மளை காலி பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால் தியேட்டருக்கு போயிட்டு அங்கே ஒரு கோகோ எதேனோ குடிச்சிட்டு மறுநாள் கண்டிப்பாக எங்கிட்ட வந்து தான் ஆகணுங்கிற இடத்துல இருக்கிறாங்க நிறைய பேர். குடும்ப குடும்பம் குழந்தைங்கள ஆரம்பித்து அப்புறம் அப்படி பெரியவங்களாம் வந்துடுவாங்க சினிமா போயிட்டு வந்தால் வந்த உடனே. அதுக்கெலாம் அந்த 18 நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஷால் மாதிரி கொண்டு போகணும், இல்லை அவங்க விரும்புகிற மாதிரி ஜெர்க்கின்லாம் வீட்டில் இருக்கும், இந்த ஜீன்ஸ் ஜெர்க்கின்லாம் வச்சுருப்பாங்க எல்லா குழந்தைங்களுமே. அதை அம்மாக்கள் துணி பைக்கில் வச்சு கொண்டு போய் தியேட்டரில் கொஞ்ச நேரம் ஆனவொடனே அந்த ஷாலை மூடினா ஒத்து முதல்ல போட்டால் ஒத்துக்க மாட்டாங்க பசங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள மூடி விட்டு அவங்களே நல்லா இழுத்து பிடிச்சிப்பானுங்க, இல்லை நல்லா ஜெர்க்கினை மாட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த கியர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோ மழையில் நினைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ இல்லைன்னா ஏசி தியேட்டருக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக டாக்டருக்கு வைக்கணுங்கிறதோ தேவையில்லை. ஓகே சார். சார் இப்போ கோல்டு வருதுன்னு வச்சுக்கோங்க சார், ஃபர்ஸ்ட் ஆக்ஷனாக நம்ம என்ன சார் எடுக்கணும்? முதல்ல வந்து வார்ம்த்து தான் நல்லது. ஸோ என்னை பொறுத்தளவில் நீங்கள் எதையாவது ஒன்று ரொம்ப அதிகமாக சில்லுன்னு குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் சூடாக என்ன குடித்தாலும் தப்பு கிடையாது. சூடாக குடிச்சிட்டு தான் சில்னஸ் குடிக்கக்கூடாது. ஓகே. ஸோ நான் ஒரு ஐஸ்கிரீம் ரொம்ப சில்னு குடித்தா ஒரு மாதிரி இருக்குனாலே போயிட்டு ஒரு கஃப் டீயோ ஒரு வெந்நீரோ குறைந்தபட்சம் குடிக்கிறதும், மூக்கு அடைச்சிக்கிட்டு நைட்டில் ஏசி ஹால் ரூமில் படுத்துக்கோம் ஏன்னு தேவை அடைச்சுன்னா சும்மா ஒரு துணியை தூக்கி அடுத்தால முகத்தில் போட்டு 10 தூங்கி எழுந்திரிச்சாலே மூக்கு தனால் திறந்துடும் அந்த வார்ம் ஏர் அங்கே இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம வார்ம்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அன்றைக்கி பூரா நம்ம வார்மான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டீ பால் வெந்நீர்னு சூடாக குடிச்சிக்கிட்டு உடம்பை சூடு பண்ணுறது தான் முதல் தேவையாக இருக்கும். இப்போ மூக்கில் அடைப்பே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அது என்ன சொல்கிறது டாக்டரை பார்க்குறதா நல்லது. கை வைத்திய நாட்டு வைத்தியெல்லாம் ஒரு 6 எட்டு மணி நேரம் எனக்கு தெரிஞ்சது 12-24 நீங்கள் டாக்டரை போகிறதா நல்லது கோல்டாக இருந்தாலும். ஓகே சார். சில நேரங்களில் இந்த இப்போ சில மருந்துகள்லாம் இப்போ மக்களுக்கே தெரியும் நல்லா மாண்டெலியூகாஸ் கூட லேவோசெட்டிசன் இருக்கிற மருந்துகளை ரொம்ப வேணால் எடுத்துக்கலாம். ஓகே சார். அது ஒரு நாள் எடுத்துகிட்டு மறுநாள் மருத்துவரை பார்க்குற தள்ளி போடக்கூடாது.